நடிகர் விஜயின் கத்தி திரைப்படம் பல எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி திரைப்படமாக திரையரங்குகளை அலங்கரித்து வரும் நிலையில் நடிகர் விஜயை சிலையாக வடித்துள்ளனர் விஜயின் ஃபேஸ்புக் ரசிகர்கள். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கில் நிறுவப்பட்டுள்ள இச்சிலை விஜய் இதுவரை எதிர்கொண்ட போராட்டத்தின் அடையாளமாக நிறுவப்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர் விஜயின் ரசிகர்கள். விஜய் ஃபேன்ஸ் கிளப் மூலமா தலைவருக்கு வந்து சிலை செஞ்சு வச்சிருக்கோம். சிலையோட உருவம் பாத்தீங்கன்னா தலைவாவோட உருவம். அது எதுக்குன்னா வந்து தலைவானால நிறைய பிரச்சனை வந்துச்சு, தமிழ்நாட்டில் வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸோ அது வந்து ஃபேன்ஸ் வந்து யாருமே மறக்கல. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் வந்து சிலை வச்சிருக்கோம், மறக்கவும் மாட்டோம். இது இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து தலைவா பிரச்சனையே மறக்கவும் மாட்டோம். ஸோ இதுதான் தலைவாக்கு தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து தலைவர் படம் வர 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 பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஒரு காரணத்தில் பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்களோட நோக்கம் என்ன? தலைவரோட வளர்ச்சியை தடுக்கணுமா, இல்லை தலைவர் இப்போ நம்பர் ஒன்னாக இருக்காரு அதை தடுக்கணுமா, இப்போ எதை தடுக்கணும், அவங்களோட கேள்விக்குறி இதுதான். ஆனால் அவங்க வந்து எதனால் தடுக்கிறான்னு ஒரு முக்கியமான காரணம் எதுவுமே சொல்லலை. ஃபேன்ஸ் வந்து இப்போ சும்மா இருக்கணும்னா எதுக்கு சும்மா இருக்கணும்னா, தலைவரோட ஒரே ஒரு கட்டளைக்காக தான் சும்மா இருக்கும், சரிங்களா? தலைவா படத்தில் வந்து தலைவா படத்தை எதிர்த்தது அதிமுக அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் சிறை செல்லும் போது விஜய் ரசிகர்கள் இதே சமூக வலைதளங்களில் பரவின செய்தி என்னென்னா, இனிப்பு வழங்கி கொண்டாடினாங்க அப்படின்றாங்க. அந்த அந்த தருணத்தை நீங்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினது அதெல்லாம் போய் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே சொல்ல. கத்தி படத்தை வந்து அம்மா மூலியமாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க சப்போர்ட் மூலமா தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாரும். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்களால் சொல்லப்படுற விஜய், அதை அந்த இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் தலைவர் என்றைக்குமே வந்து தமிழக முதல்வராக ஆசைப்பட்டது கிடையாது. எங்களுக்கு தமிழக முதல்வரும் தேவையில்லை, எங்களுக்கு எப்பயுமே எங்கள் ஒரே தலைவனாக இருந்தாங்க. இன்னும் இச்சிலையை நடிகர் விஜய் பார்வையிடவில்லை என கூறிய ரசிகர்கள் இச்சிலையை விஜயின் அலுவலகத்தில் வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.